வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது ரோரோசோ கேம் ஸ்டுடியோ, நான் உங்கள் ரோஹித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபவுஜி கேம் தாங்க. ஃபவுஜி கேமை பற்றி பார்க்குறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபவுஜி ரிலீஸ் ஆகிருச்சிங்க. உங்களில் பல பேருக்கு இந்த விஷயம் தெரிகிறது இல்லை, அதனால தான் சொல்லலான்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பப்ஜி மாதிரியே பண்ணியிருக்காங்க. நம்மளில் பல பேருக்கு தெரியும் பப்ஜி வந்து பேன் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த கேம் தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் உண்மையான காரணமாக அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது சைனீஸ் கேம்ன்றதுனால தான் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பொச்சினோக்கி மேப் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த வீடியோவுடைய அடுத்தடுத்த இது வரச்சில் உங்களுக்கே தெரிய வரும், இது வந்து அப்படியே பொச்சினோக்கி மாதிரி தான் இருக்குன்ட்டு. இதில் இருக்க பில்டிங்ஸ் ஆகட்டும், இதில் இருக்க எனிமீஸ் ஆகட்டும், அப்படியே நம்மளுடைய கேரக்டர் கூட பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பப்ஜியில் இருக்க மாதிரி தான் இருக்குங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இது ஃபவுஜியே இல்லைங்க. ஃபவுஜிலே அப்போ ஏன்டா இவ்வளோ நேரம் இது ஃபவுஜின்ற மாதிரி பேசுனேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறையா பேர் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டாங்க, ஃபவுஜி கேம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுதான் ஃபவுஜி கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் ஆனால் ஃபவுஜி கிடையாதுங்க. இந்த கேமுடைய பேர் ஃப்ரீ சர்வைவல் ஃபயர் பேட்டில் கிரவுண்ட். பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே பப்ஜியே வச்சுட்டாங்க அப்படின் தான் எனக்கு தோணுது பார்க்கச்சில. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து அப்படியே பப்ஜி மாதிரி தாங்க இருக்குது. இதோடைய மேப் கூட பார்த்திங்க அப்படின்னா பொச்சினோக்கி மேப் தான், மொத்தமே ஒரு 50 பேரை வச்சு இந்த கேம் வருது. மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா பொச்சினோக்கி மேப் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து மேப்புக்குள்ளே போய் இதில் காட்ட முடியாது என்னால், ஏன்னா மேப்பை கிளிக் பண்ணால் உள்ளே போகாது. நீங்கள் இப்படியே தான் பார்த்துக்கணும் மேப்பை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆஃப்லைன் கேமுங்க. என்னது ஆஃப்லைனில் பப்ஜியான்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். உங்களுக்கு பப்ஜி வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை அப்படின்னா வந்து பப்ஜி என்னால் ஆட முடியலை அப்படின்ட்டு நினைக்கிற டைமில் நீங்கள் இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது விளையாடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது, சின்ன சின்ன ட்ரிக்ஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தொலைவுக்கு ஜம்ப் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் ஹீல் பண்ணணுன்ட்டு தேவையே இல்லை. உங்களுடைய கையை வச்சு அப்படியே இந்த லைஃப் வந்து இழுத்திங்கன்னா போதும், எவ்வளோக்கு செட் பண்ணுவோம் அவ்வளோக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கம்மியாக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை சுட்ட உடனே நீங்கள் கில் ஆயிடுவீங்க அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபவுஜி வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா ரொம்ப கம்மி டைமில் வந்து அதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் பார்க்குறதுக்கு இந்த கேம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட் வரதான் செய்யுதுங்க. இதானால் ஃபவுஜி கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னும் ஃபவுஜி ரிலீஸே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமையும் ஹோப்லெஸ் லேண்ட் அப்படின்ற வேற ஒரு கேமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுஜின்னு சொல்லி நிறையா பேர் வீடியோ போட்டு அதில் வந்து நிறையா பேர் காசு சம்பாதிச்சுட்ருக்காங்க. அதை நினைக்கச்சில கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கேமுக்குடைய க்ரெடிட்டை வந்து இவங்க எடுத்துக்கிற மாதிரி அந்த கேமுடைய ஐடென்டிட்டியே போயிடுது அந்த மாதிரி பண்ணச்சில. அதை பற்றி ஒரு அதை பற்றி நினைக்கச்சிலேயே வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க வந்து நிறையா பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. நான் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்தேன், ஒருவேளை ப்ளே ஸ்டோரில் அலோவ் பண்ணல போலன்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் வெப்சைட்லேருந்து வருதான்னு கூட போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த இதில் கூட பார்த்தேன், க்ரோமில் போய் பார்த்தேன், எட்ஜில் போய் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டவுன்லோட் பண்ண முடியலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.